எங்கள் சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க தெரியல தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் நம்ம சேப்பா சமையல் சேகப்பு புட்டு வச்சு, அதுக்கு சேகப்பு புட்டு வச்சு பாருங்க இப்படிதான் இருக்கும். சேகப்பு புட்டு வச்சுன்னா அது ஊற வைக்காத முன்னே இப்படி இருக்கும். ஊற வச்ச உடனே இப்படி மூணு ஹவர் ஊற வச்சு அரிசி இது இப்படி இருக்குது பாருங்க. போட்டு நம்ம அரிசி போட்டு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன், மூணு ஹவர் ஆகுது ஊற வச்சு. அது தேவையான பொருட்கள் அரிசி, சர்க்கரை நாலு ஸ்பூனு, ஏலக்காய், தேங்காய் திருவுள். சேமரியை பார்க்கலாம் வாங்க. பாத்திரம் வச்சுருக்கேன், அதை பற்ற வச்சுருக்கேன். இதில் ஒரு சொம்பு தண்ணி வைங்க, இது நான் அரிசி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டுடலாம், போட்டிடலாம். இப்போ அரிசி போட்டுமா இது நல்லா இப்போ கலரி இப்போ விட்டுடலாம். இது காலவர் ஆகும் வேகிறதுக்கு. இது மூடி வச்சிடலாம், இப்போ நல்லா ஓட்டும் வேகட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா இது நல்லா வேகணும். வெந்த உடனே நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா புட்டு வச்சு வெந்துச்சா பார்க்கலாம். போட்டு காலவர் ஆகிடுச்சு, இப்போ பார்க்கலாம். அப்புறம் நல்லா வெந்து பாருங்க. பாருங்க நல்லா வாயில் ரெண்டுனா பிறந்துங்க வந்து பாருங்க. அந்த வயது அந்த அரிசி உடைய இதுவெல்லாம் நல்லா வெந்துருக்கு பாருங்க. அதுதான் காலவர். நீங்கள் வேணால் குக்கரில் கூட வச்சுக்கோங்க. ஒரு ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வச்சு விசில் ரெண்டு விசில் விட்டிங்கன்னா போதும். சீக்கிரம் செய்யணும்னா அதேமாரி வச்சுக்கணும். நான் இப்போ நல்லா இப்போ பாத்திரத்தில் வச்சா எப்படி கடாயில் வச்சா எப்படி தெரியுன்றது ஓசை இப்படி வச்சுருக்கேன். நீ வேணுறது குக்கரில் கூட வச்சுக்கலாம். ஒன்றே வேலை ஆகணும் அப்படி கூட பார்த்துக்கணும் எப்படி செய்யணும். எவ்வளோ உப்பு கொஞ்சோண்டு லாஸ்ட்டாக இப்போ உப்பு கொஞ்சோண்டு போட்டுருக்கேன். பாத்திரத்தில் நல்லா வடிக்க வச்சுட்டு மாற்றிக்கலாம். நல்லா வெந்த பாருங்க, நல்லா வெந்து போகிற பாருங்க. எப்படி அந்த இது எல்லாம் பிறந்துருக்கு போய் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா திட்டமாக வந்து போச்சுன்னு அர்த்தம். இதான் புட்டு வச்சு விடியாலும் இப்போ பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வடிக்க வச்சுட்டு புட்டு வச்சு வடிகட்டி பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம செய்யறதுன்னா தேவையானதெல்லாம் போட்டு கலக்கலாம். இப்போ சர்க்கரை நாலு ஸ்பூன் வச்சுருக்கேன், ஏலக்காய் மூணு ஏலக்காய், தேங்காய் திருவள்ளி, இப்போ கலந்துக்கலாம். இந்த புட்டு வச்சு அவ்வளோ இடுப்புக்கு அவ்வளோ அளவு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இது அவ்வளோ அவ்வளோ ஹெல்த்தியான பொருள் இருக்குது. அதனால் நீங்கள் அடிக்கடி செஞ்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இதை எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ உடம்பு நல்லது. பெரியவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிட்லாம். இது எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்பு கெடுதல் கிடையாது. அப்புறம் புட்டு அரிசி ரெடி ஆயிடுச்சு. நீ சிவப்பு புட்டு அரிசி செய்வது எப்படின்றத நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் எடுத்துக்க, ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்த்து நன்றி.